இசக்காருடைய குமாரர். அதிகாரம் 7. இசக்காருடைய குமாரர் தோலா, பூவா, யசுப், சிம்ரோன் என்னும் நாலு பேர். தோலாவின் குமாரர் ஊசி, ரப்பாயா, எரியேல், யக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்சத் தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராயிருந்தது. ஊசியின் குமாரரில் ஒருவன் இஸ்ரகியா. இஸ்ரகியாவின் குமாரர் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இஷியா என்பவர்கள். இவர்கள் ஐந்து பேரும் தலைவராயிருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 36,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின்படியெல்லாம் 87,000 பேராய் இருந்தார்கள். இசக்கார் என்னும் பெயருக்கு வெகுமதி என்று பொருள். யாக்கோபின் குமாரனாகிய இசக்காரை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் 41 தடவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இசக்கார் என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு. யாக்கோபின் குமாரன் ஒரு லேவியன். யாக்கோபு இசக்கார் கோத்திரத்தை பற்றி சொல்லும்போது அவர்களை பலமுள்ளவர்களாகவும் பராக்கிரமசாலிகளாகவும் சொல்லியிருக்கிறார். இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. ஆதியாகமம் 49:14. இசக்கார் கோத்திரத்தார் சுறுசுறுப்பாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடியவர்கள். அவர்கள் தங்கள் தேசத்தின் நலனில் மிகுந்த அக்கறை காண்பிக்கிறவர்கள். இசக்கார் கோத்திரத்தார் தங்கள் கூடாரங்களில் சந்தோஷமாய் குடியிருக்கிறவர்கள். செபுலோனை குறித்து, செபுலோனே, நீ வெளியிலே புறப்பட்டு போகையிலும் இசக்காரே, நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. உபாகமம் 33:18. இசக்கார் கோத்திரத்தின் பங்கு வீதத்தில் மிகவும் செழிப்பான நிறங்கள் உள்ளது. இங்கே தானிய விளைச்சல் நன்றாயிருக்கிறது. ஆகையினால் இவர்கள் பல தேசங்களுக்கு தேவையான தானியங்களை களஞ்சியங்களில் சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் முன்மாறியும் பின்மாறியும் பெய்வதனால் ஒவ்வொரு வருஷத்திலும் பசுமையான புதிய நவதானியங்கள் இவர்களுக்கு கிடைக்கிறது. இசக்கார் கோத்திரத்தார் வயல் நிலங்களில் வேலை செய்கிறார்கள். இதனால் இந்த கோத்திரத்தார் எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு திரளாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே வயல்வெளிகளில் வேலை செய்யலாம். ஒரு தேசத்தில் ஜனத்தொகை அதிகமாக இருப்பதை யாரும் குறை சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு ஆசீர்வாதம். எல்லோரும் வேலை செய்ய வேண்டும். ஒருவரும் சோம்பேறியாய் இருக்கக்கூடாது. வேலை செய்யாமல் சும்மா இருந்தால் தரித்திரம் வரும். சுறுசுறுப்பாக வேலை செய்தால் திருப்தியான போஜனம் கிடைக்கும். தாவீதின் நாட்களில் இசக்கார் கோத்திரத்தாரின் தொகை 20,600 பேர். நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் தாவீதின் நாட்களுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்க வேண்டும். இசக்கார் கோத்திரத்தில் யுத்த மனுஷரான பராக்கிரமசாலிகளின் எண்ணிக்கை 36,000 பேர் ஆகும். இசக்கார் கோத்திரத்தாருக்கு அநேகம் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அக்காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திலே பல மனைவி விவாகம் வழக்கத்தில் இருந்தது. சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். இசக்கார் கோத்திரத்தில் யுத்த மனுஷரானவர்கள் மொத்தம் 145,000 பேர் இருந்தார்கள்.